ஃப்ரைடே ஃபாக்ஸ் அடிச்சுறதுக்கு தான ரிவ்யூ கலெக்ட் ரிப்போர்ட். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரைடே ஃபாக்ஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் லக்ஷ்மி. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரபுதேவா, தித்யா, ஐஸ்வர்ய ராஜேஷ் மற்றும் கோவை சரளா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தை வந்து மியூசிக் டிரெக்ட் பண்ணது சாம் சியர்ஸ். இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காங்க ஏஎல் விஜய். இந்த படத்தை வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் மற்றும் பிரமோத் ஃபிலிம்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தெரியல என்ன பண்றது, அடிக்கடி உண்மையை பேசுறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அடுத்த சீன் முத கொண்டு இவரே வந்து எல்லாத்தையும் ப்ரெடிக் பண்ணிடுறாராம். ஓ, அடுத்த டைலாக் இதுதான் அப்படின்னு சொல்லி இவரே எல்லாத்தையும் ப்ரெடிக் பண்றாராம். அது எப்படின்னே தெரியல. எப்படி உங்களுக்கு இந்த சூப்பர் பவர் கிடைச்சது? ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒரு இடத்துல அறிகுது. ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றீங்களா அது எங்கன்னு? அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க, அவர் வந்து ஒரு ரிவ்யூவர். ஓகே, ரிவ்யூவர் உனக்கு எங்கெல்லாம் அரிக்குது சாரி இது அதெல்லாம் வந்து பார்த்து அவர் சொல்ல மாட்டாரு. ஓகே, எனிவே பிரசாந்த் வந்து இந்த வீடியோல வந்து லைக் கரெக்டா தான் வந்து ரிவ்யூ கொடுத்திருக்காரு. லைக் வந்து இப்பெல்லாம் வர வர எல்லா வீடியோஸ்லயும் நீங்க ரொம்ப கரெக்டா வந்து ரிவ்யூ கொடுக்குறீங்க. சோ எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் யூ பிரசாந்த். லவ் யூ பிரசாந்தா? அந்த மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. சோ இப்போ நம்ம வந்து அபிஷேக் ராஜா ஓபன் பண்ண சேனல் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் ராஜா வந்து என்னமோ நீங்க ரொம்ப ஆர்வமா சொன்ன ஆசைப்பட்டீங்க. நான் சொல்றதை விட நீங்க சொன்னா சூப்பரா இருக்கும். நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து ரொம்ப கியூட்டா வந்து எல்லாரோட எல்லா தம்ப்நெயிலையும் அவரோட போட்டோ வந்து மார்ஃப் பண்றாரு. எப்படி பண்றாருன்னே தெரியல எனக்கு. எல்லா படத்துக்கும், ஆமா எல்லா படத்துக்கும், அதாவது என்ன ஹீரோயின்னாலும் பக்கத்துல இருந்து அவரோட மூஞ்சியை வந்து அவர் அட்டாச் பண்ணிடணும். அதுதான் வந்து அவர் குறிக்கோளா வந்து வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. மார்ஃபிங் மூஞ்சி. எஸ், உங்களுக்கு மார்ஃபிங் மூஞ்சிங்கிற அவார்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதுலயே வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணிடுவாரு போல இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி விஜய் சார் வந்து இன்னொன்னு கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அதான் அவர் வந்து இன்னும் நல்லா பண்ற கேட்டகரியில வந்து அமைஞ்சிடறாராம். எஸ், ஆனா அது கிட்டத்தட்ட கொஞ்சம் கரெக்ட் தான். கரெக்டா தான் சொல்லியிருக்காரு ப்ரோ. 101 இருந்தாலும் நச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. கோவை சார்ல வந்து ஒரே ஒரு டெம்போல வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்களா, ஒரே பாடி லாங்குவேஜ். இந்த காஞ்சனா ஆங்கோர்ல இருந்து அவங்க வெளியவே வரல அப்படின்றாங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் வீடியோ ஒரே டெம்போல பண்றீங்க, ஒரே பாடி லாங்குவேஜ், ஒரே வாய்ஸ் மாடுலேஷன். புரியல, நியூஆன்சஸ் ஆஃப் த வேற என்ன, நியூ டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன், ஏசியா கண்ட்ரி, என்ன எதோ பேசுறீங்க புரியாத பாஷையில. நாங்க அதை ஏத்துக்கலையா? அவ்வளவுதான், உங்க ஸ்டைல் இதுன்னா உங்க ஸ்டைல் அது. அவங்க அப்படி பண்றாங்கன்னா அது நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் கோவை செல்லா வருவார் ஜோக்ஸ்க்கு, அவங்க பண்ண பாடி லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து சிரிச்சாங்க. எஸ், அண்ட் ஆல்சோ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ரெகுலரான படம் தான், ஆனா ஒரு டான்ஸ் படம் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா என் வீடியோவே தேவையில்லையா? ஆமா, 5 நிமிஷம் தேவையில்லாம. இது ஒரு ரெகுலரான படம் தான், ஆனா டான்ஸ் பிலிம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் மேட்ரு. எஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபி கார்த்திக் ரிவ்யூ வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஆமா, என்னது மூடப்பா? இல்ல, என்னது இது கரெக்டா சொல்லு. பாபா? இல்ல, என்னது இது மான்? இல்ல, மானா? இல்ல, அப்படிதா ஜோக் இது? ஓ, அவர் பண்ணாரு? ஓ இல்ல, அவர் தான் பண்ணாரு. ஓ, அவர் இப்படி எல்லாம் சொல்றாரா? அப்புறம் அரே, இவர் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகியும் கிளாசிக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி, ஷூவையும் சலங்கையும் மிக்ஸ் பண்ண மாதிரி, ஃபியூஷன் மாதிரி ஷூஷன், இதுவும் ஜோக் தான். ஓ, இவர் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டாரு, ஒன்லி இந்த மாதிரி ஜோக்ஸ் ஜோக்ஸ் சப்ளை பண்ணிட்டே இருப்பார். ஓகே, வெரி குட். ஓகே, நைஸ். ஆக்சுவலி ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் மாதிரி இவரும் ஓகே படம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க செல்ஃபி கார்த்திக். ஆனால் தயவு செய்து அடுத்த வாட்டி ஹியூமர் மட்டும் ட்ரை பண்ணாது. ஓகே, இதெல்லாம் நாங்கள் விஜய் டிவி கலக்க போது யாரிலேயே பார்த்துப்போம். ஓ, அங்கே ஹியூமர் பண்ணுறாங்களா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறான என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்ன ஒன்றும் இல்லை, எல்லா படத்தையும் மாதிரி இந்த படத்தையும் கழுவி ஊற்றிருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்தது தான், கரெக்டு தான், நீங்கள் பண்ணது கரெக்டு தான். மாறப்போம் முடியல,
அவர் என்ன சொல்றாருன்னா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏஎல் விஜய் வந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காராம், டைம் பாஸ்க்கு தான் படமே எடுக்கிறாராம். நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு டைம் பாஸ்க்கு படம் எடுக்கிறாங்க தானே, உங்களால இந்த மாதிரி ரிவ்யூ போட்டு வீடியோ பண்ண முடியுது, அதுல வந்து வியூஸ் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்ப எதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க? ஆக்சுவலி நீங்க வந்து ஏஎல் விஜய்க்கு வந்து தேங்க் பண்ணுங்க, ரொம்ப தேங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, 2 படத்துல அந்த படத்தோட இந்த படம் நல்லா இருக்கு, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. எந்த படம் எது நல்லா இருக்கும் சொல்லி நாங்க டிசைட் பண்ணிப்போம். நீங்க வந்து என்ன சொல்லணும்னா, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம், உங்களோட கருத்து என்ன மட்டும்தான் சொல்லும். அண்ட் அதுவே சொல்ல வேணாம்னு சொல்றோம், நீங்க என்னன்னா இந்த படத்துக்கு போங்க போவேன், அந்த படத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப மேட்டர் பண்றீங்க, எந்த படத்துக்கு போனோம் எந்த படத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் டிசைட் பண்ணோம். நீங்க சொல்லாதீங்க மாறன், சொல்லாதீங்க அங்கிள் ப்ளீஸ். ஒரு படம் ரிலீஸ் ஆனா போதும், உடனே தியேட்டர்ல போய் உட்காந்துறாரு, உட்காந்துட்டு டக்குன்னு அதை பார்த்து முடிச்சு, காலையிலே பார்த்து முடிச்சுட்டு ஒரு 11-12 மணிக்கு ஆனவனே வந்து ரிவ்யூ போடுறேன்னா, அந்த படத்தை கழுவி கழுவி ஊத்து அந்த படத்தோட சீனியே முடிச்சு விட்டுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ப்ரொடியூசர் கடையில துண்டு போடாம வரையில போட்டுட்டோம், ரொம்ப நல்லா இல்ல. வாண்டா போங்க மாதிரி குடிக்கல, அடுத்த வாட்டி உங்களை வெயிட்டா செய்ய மாட்டோம், விட்டுரும். அடுத்ததான் நம்ம வந்து வீ டாக்கிஸ், அதான் அந்த ஆள் யாரு அவரை பத்தி நான் பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, படத்தை வந்து எல்லாருமே கழுவி ஊத்திருக்காங்க, லைக் எப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, ஆனா இவர் ஒருத்தர் மட்டும் படத்துக்கு பாசிட்டிவாவே குத்துக்கிறாரு, ஏனே தெரியல. ஏன் எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அவரே வந்து வீடியோக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காருன்னா, மார்க்கெட்டிங் 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 அழுத்தி 3 வாட்டி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்னன்னா, இப்போ இந்த நம்ம பிரசாந்தே எடுத்துக்கோங்க, இல்ல மோரன், இந்த மோரன் இருக்காருல்ல அவரை எடுத்துக்கோங்க, அவங்களோட வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ற ரிவ்யூ வீடியோ இருக்கும்ல, அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு படம் போஸ்ட் வரும், ஒரு படத்தை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி, அதுக்கு ஒரு சில பல கமிஷன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா தலைக்கு வந்து அந்த மாதிரி யாரும் வரது இல்ல, நல்ல செல்வ செழிப்பா இருக்காரு போல இருக்கு, இனிமேல் ஆவாரு போல இருக்கு. ஆமா இனிமேல் கண்டிப்பா ஆவார். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ இதோ பாசிபா குடுத்துருக்காப்ல, அடுத்தது ஏஎல் இன்னொரு ஏஎல் விஜய் இன்னொரு படம் ஒண்ணு எடுப்பாரு கண்டிப்பா, இன்னொரு 3-4 மாசத்துல 3-4 மாசம் ரொம்ப கம்மி, தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடியா இருக்கு, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டின்னு சொல்லி ஒரு 2 கோடியா இருக்கு. சோ டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 14 கோடி. இப்போ தமிழ்நாடு தியேட்டர் கலெக்ஷனை பத்தி பார்ப்போம். ஃப்ரைடே நெட் 1 கோடியே 40 லட்சம், சாட்டர்டே நெட் 90 லட்சம், சண்டே நெட் 1 கோடியே 20 லட்சம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 நாள் நெட் கலெக்ஷன் 3 கோடியே 50 லட்சம். தியேட்டர் ஷேர் போக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 27,50,000 ரூபாய். ஸோ இப்போ இந்த படத்தோட பிஸ்னஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் ட்ரைடன் டாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சுமார் 3 கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 90 லட்சத்துக்கு போயிருக்கு, ஆடியோ 25 லட்சத்துக்கு போயிருக்கு, கர்நாடகா ரைட்ஸ் வந்து 20 லட்சத்துக்கு போயிருக்கு, நார்த் இந்தியா 1 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. இதோட சாட்டிலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க 3 கோடி ரூபாய்க்கு. இதோட தெலுங்கு ரைட்ஸ் 1 கோடி 10 லட்சத்துக்கு போயிருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 9 கோடியே 95 லட்சம். ஸோ 14 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு இதன் மூலமா சுமார் 4 கோடியே 5 லட்சம் ரூபாய் லாஸ். சோ இப்ப ஃபைனலா நம்ம படத்தோட வெர்டிக்ட்க்கு வந்துட்டோம். இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃப்ளாப் தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட லாஸுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒன் அண்ட் ஒன்லி விஜய். விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் அ வெரி குட் கோஆர்டினேட்டர் பட் நாட் அ குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆர் டிரெக்டர். அதாவது இந்த உலகத்திலேயே காப்பி அடிச்சோ ஃபெயில் ஆகிற ஒரே பர்சன் தான் அது நீங்க தான். அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. உங்களால எந்த ப்ரொடியூசருக்குமே லாபம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நிறைய டிரெக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அப்படி என்ன வித்தை தான் நீங்கள் என்ன டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பாவமாவது கழியும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது இவர் தான் ஒரே டிரெக்டர், டேட் கொடுக்குற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், பணம் போடுற ப்ரொடியூசராகட்டும், தியேட்டர் போயிட்டு நம்ம பார்க்குறோம்ல ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெஸ்ட்டு செய்கிறாரு. ஆனால் இவர் எவ்வளோதான் செஞ்சாலும் டேட் கொடுக்குற ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, படம் போடுற ப்ரொடியூசர் போட்டுன்னு தான் இருக்காரு, நம்ம போய் தியேட்டர்ல பார்த்துட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம். அதான் எப்படின்னே தெரியல. ஆக்சுவலி ஆல் டேஸ் ஆர் நாட் சண்டே. ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நல்ல படம் எடுப்பார்,
இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காரு, இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நல்ல படங்கள் வந்து அவர் கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ வந்து அவர் ஜாலி பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இதோட நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம், நாங்கள் வந்து கிளம்புறோம். அடுத்த வாரம் இன்னொரு ஒரு புது படத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த திஸ் இஸ் நிதி அண்ட் அருண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் எவ்ரி வெனஸ்டே. இது ரிவ்யூ உள்ள ரிப்போர்ட்.